திருப்பூர் அணைப்பாளையத்தில் மாநில மகிளா காங்கிரஸ் சார்பில் 350 பேருக்கு காலை உணவு, முகக்கவசம் மற்றும் ஹோமியோபதி மருந்துகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் அணைப்பாளையத்தில் மாநில மகிளா காங்கிரஸ் சார்பில் பொதுமக்களுக்கு காலை உணவு, முகக்கவசம் மற்றும் ஹோமியோபதி மருந்துகள் வழங்கும் நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமை தாங்கி அணைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 350 பேருக்கு காலை உணவு, முகக்கவசங்கள் மற்றும் ஹோமியோபதி மருந்துகளை வழங்கினார். மகிளா காங்கிரஸ் மாநில செயலாளரும் மாநில பிரியதர்ஷினி காங்கிரஸ் பிரிவின் தலைவருமான தீபிகா அப்புக்குட்டி முன்னிலை வகித்தார். இதில் மாநில குழு உறுப்பினர் பி ஆர் ஈஸ்வரன், திருப்பூர் மாநகர துணைத் தலைவர் கதிரேசன், மாநகர பொது செயலாளர் என் ராமகிருஷ்ணன், மாநகர மகளிர் காங்கிரஸ் தலைவர் சகாய மேரி உட்பட திரளானவர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அணைப்பாளையத்தில் மாநில மகிளா காங்கிரஸ் மற்றும் மாநில பிரியதர்ஷினி காங்கிரஸ் சார்பில் 350 பேருக்கு காலை உணவு, முகக்கவசம் மற்றும் நோய் தடுப்பு ஹோமியோபதி மருந்துகள் வழங்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் எக்ஸ் சேர்மன் கிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியை அவரே தொடங்கி வைத்தார். அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டும் மற்றும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்நிகழ்ச்சியை நடத்தினோம்.